இன்றைய நாளில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைக்கு சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் கடவுளுடைய வார்த்தையாக நம்ம எடுத்திருக்கிற பகுதி மத்தேயு 9:27-31 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்ற போது பார்வையற்றோர் இருவர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா? ஒரு கேள்வி கேட்கிறார். நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா? இந்த கேள்வி இன்னைக்கு இந்த வார்த்தையில் இன்றைய நற்செய்தியில் மட்டும் இல்லை, அவர் உங்களையும் என்னையும் பார்த்து இதே கேள்வி கேட்குறார். நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா? நம்பிக்கை தான், நமக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், அந்த கேள்வி அவர் கேட்ட உடனே அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள். நம்மளில் எத்தனை பேர் இன்னைக்கு இயேசு மீது நம்பிக்கை கொண்டு நம்மளுடைய சூழ்நிலைகளிலும் கஷ்டங்கள்லையும் நம்ம எதிர்பார்க்கின்ற பல விஷயங்களும் எனக்கு கிறிஸ்துவிடமிருந்து பதில் உண்டு, நான் ஜெபிப்பதை அவர் கேட்குறாரு, எனக்கு அவர் அதை ஏற்கனவே செய்து முடித்திருக்காரு, அதை நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இந்த உலகத்தில், இந்த நாட்டில் எடுத்துக்கோங்க, நம்ம கையில் நாணயம் ரூபா தான் நம்மளுடைய நாணயம் இல்லையா? அந்த நாணயம் இருந்தால் தான், அந்த ரூபா இருந்தால் தான் நம்ம வெளியில் போய் கடையில் மற்ற இடங்களில் வியாபாரம் செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம், வாங்க முடியும், பொருட்களை வாங்க முடியும். அந்த ரூபாய்க்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அதே போல தான் விண்ணகத்திலேருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்பிக்கை என்பது ஒரு நாணயமாக இருக்கிறது. அப்போது இயேசு கேட்கிற கேள்வி, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற இந்த கேள்விக்கு, என்னிடம் அந்த நாணயம் இருக்கிறதா? அவர் மீது நான் நம்பிக்கை கொள்கிறேனா? எத்தனை முறை நாம் நம்பிக்கை கொள்கிறோம் என்று நம்மளே ஏமாற்றி கொண்டு பிறரிடமிருந்து பதில் கிடைக்குமா, வேறெங்கிருந்தாவது பதில் கிடைக்குமா, இது எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற சந்தேகத்துக்குள்ளே போகிறோம். ஆனால் இந்த கேள்வியை மறுபடியும் நமக்குள்ளாக கேட்டு பார்ப்போம். நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா? சிச்சுவேஷன் எப்படி இருக்குது? அவங்க இரண்டு பேருமே கண்கள் தெரியாதவர்களாக இருக்காங்க, பார்வையற்றவர்களாக இருக்காங்க. பார்வையற்றவங்களுக்கு பார்வை கிடைக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா தான் இருக்குது. ஆனால் அவர் கேட்குற என்னால் முடியும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்களா? இதே சிச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம் மார்க் 9:22. இது போலவே ஒரு தந்தை தன்னுடைய மகன் தீய ஆவியால் பீடிக்கப்பட்டிருக்கான் அப்படின்ற அந்த தந்தை வந்து இயேசுகிட்ட கேட்குறார், உம்மால் இயல்பானால் பரிவு கொண்டு எங்களுக்காக எதையாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறார். உடனே அவர் பதிலாக என்ன கேட்குறாரு அப்படின்னா, இயேசு கேட்குறாரு, இயலுமானாலா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பதிலும் சொல்கிறாரு, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும், நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். அப்போ நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா அப்படிங்கும்போது அதை நம்ம நம்பும் போது கண்டிப்பாக நமக்கு அது நிகழும். கண்டிப்பாக நம்ம எதை எதிர்பார்ப்போம் அதை நம்ம பார்ப்போம். நமக்கு எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும். இங்கும் இந்த இருவரும் சொல்றாங்க, ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் இயேசு கிறிஸ்து அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். ஏன்னா நடக்க முடியாத ஒன்று அவர் அவங்க வாழ்க்கையில் செஞ்சிருக்கார். இது போல் நீங்கள் எடுத்தீங்கன்னா மார்க் புத்தகத்தில் 6:52 சொல்லுது, பாத்திமேயும் அவரும் கண்கள், அவருடைய கண்களும் திறக்கப்படுது, அவருக்கும் கண்ணு தெரியாதா இருக்கார். அப்போ கிறிஸ்து என்ன சொல்கிறார், அவர் பார்த்து, உமது நம்பிக்கை உண்மை நலமாக்கிற்று அப்படிங்கிறார். நீங்கள் மறுபடியும் விவிலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நம்பிக்கையை குறித்து தான் பேசுறது. அந்த காணானிய பெண்மணி மத்தேயு 15:28 எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த காணானிய பெண்மணி தன்னுடைய மகளுக்காக வந்து கேட்கும் போதும் அவர் சொல்கிறார், அம்மா உமது நம்பிக்கை பெரியது, நீர் விரும்பிய வரை நிகழட்டும். இன்னும் ரெண்டு சொல்கிறேன். மார்க் 5:34 அந்த 12 ரத்தப்போக்குள்ள பெண்மணி அவருடைய ஆடையை தொட்டாலே குணமாவே அப்படின்ற நம்பிக்கையோடு வரும்போது, மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அப்படின்றாரு. மத்தேயு 8:8 பார்க்குறோம், அந்த 100 தலைவன், நீர் ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், அந்த வார்த்தை என்னுடைய வேலையாளை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறது. அப்போது நம்மக்கிட்ட வந்து அவர் எதிர்பார்க்குற நம்பிக்கையை மட்டும்தான். இன்னைக்கு நம்ம நம்ப தயாராக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவில் எல்லாம் இயலும், இயலாது ஒன்றுமில்லை, நான் நம்ப தயாராக இருக்கணும். இதை தான் சிந்திக்கவும் தியானிக்கும் இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இன்றைய நாளில்
இந்த நம்பிக்கை என்பது எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையினால் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது எங்களுக்கு தெல்ல தெளிவாக எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். அப்பா, நீர் எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் அவரை நம்புவது மட்டுமே. அந்த நம்பிக்கை என்பது எங்களிடம் இருந்தால் எங்கள் நம்பிக்கைக்கு என்றுமே ஒரு குறைவு வராது. நாங்கள் கேட்பது எல்லாம், நாங்கள் எதிர்பார்ப்பது எல்லாம் நீர் எங்களுக்காக உமது பேரன்பினால் கொடுத்திருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். எங்கள் நம்பிக்கை எங்களுக்காக எல்லாவற்றையும் பெற்றுத்தரும். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் அப்படின்னு சொன்னது போல, இந்த நம்பிக்கையினால் நாங்கள் வாழ்வு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்தவர்களாய் இன்றைக்கு இதையே நாங்கள் சிந்தனையாக எங்கள் மனதில் எடுத்து, இதையே தியானித்து, இதை எங்கள் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கு இன்றைக்கு இந்த செய்தியை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தினாலே உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.